எப்போவுமே பிஸ்னஸில் வந்து ஒரு நேக் இருக்குது ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணோம்னா சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு வித்தைங்கிறது உண்மைதாங்க என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இதை நம்ம வந்து யதார்த்தமாக எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் சில பேர் அதை டெக்னிக்காகவே ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு சமயம் எனக்கு தெரிஞ்சவர் ஏழு வித்துன்னு இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்போது சார் நாட்டிலெல்லாம் எல்லாம் எப்படியெல்லாம் முன்னேறிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நானும் ஆமாங்க பெரிய அளவுக்கு முன்னேற்ற சரி யதார்த்தமாக இந்த மழை வர காலத்தில் உங்களுக்கு எழுநி விற்காத என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன் யாராவது எழனி கேட்பாங்கல்ல ஆமாம் எழுநி கேட்பாங்க நான் ஒன்று வெட்டி கொடுத்துருவேன் ஒன்று வெட்டி கொடுத்த உடனே அவங்க வந்து எவ்வளோன்னு கேட்டால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க டக்குனு ரெண்டாவதையும் வெட்டிடுவேன் சார் வெட்டினதுக்கப்புறம் ஐயோ வெட்டினுடையே நீங்கள் ரெண்டுன்னு சொன்ன மாதிரி கேட்டதே அப்படின்னுவேன் உடனே அவங்க ரெண்டையும் வாங்கி போங்க வேறு வழியில் சார் இப்படி தான் சார் நான் வந்து போக்கின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் நான் எல்லார்த்தையும் அப்படி சொல்ல இவர் மட்டும் ப்ர குறிப்பிட்டு அப்படி சொன்னார் ஒன்று ஆஹா எப்படி ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்கு பாருங்கள் ஒரு வேண விஷயத்தை பண்ண சொன்னால் நீங்கள் வெட்டி அவங்களுக்கு கொடுத்துட்றீங்க அப்படி இல்லை அவங்க வாங்கலைன்னா கூடம்மா வாங்கிக்கோங்கம்மா மழை வருது சரி விற்க மாட்டேங்கிறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருவேன் சார் அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன் அதாவது இது தப்பு சொல்ல ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக டெலிவரி பண்ணுறேன் எவ்வளோ அழகாக டெக்னிக்காக அதை வந்து கொண்டு வராங்க ஒரு சேல் வந்து ஒரு டெக்னிக்காக கொண்டு வராங்க இந்த மாதிரி அந்த காய்கறி விற்பனை பண்ணுறவங்களும் சரி மாதிரி ஒரு பெரிய ஒரு மல்டிப்புள் பெரிய ஹைப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிறவங்களும் சரி அந்த ப்ராடக்டை எப்படி சேல் பண்ணுறாங்க அப்போது தன்னைத்தானே அந்த தான் விற்கக்கூடிய ப்ராடெக்டை எப்படி அவங்க வந்து சேல் பண்ணி அதோடய ஐடியாவை கொண்டு வரவங்களோ அதே மாதிரி லைஃப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் முன்னேறணும் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் வரணும் பெரிய ஒரு 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 சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களை மேம்படுத்திக்க கூடிய ஒரு ஐடியாலஜியை கொண்டு வரணும் நான் வந்து இந்த ஐடியா பண்ணி இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணோம் ஆனால் அதில் நேர்மை இருக்கணும் அதில் சக் அதில் வந்து கரெக்ட் இருக்கணும் எல்லாமே சரி அதே சமயத்தில் இவர் பண்ணது இந்த மாதிரி வித்தாரு தப்பாக கிடையாது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கு அவர் வந்து அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய டெக்னிக்கை அதை அழகாக வந்து எடுத்து சொன்னார் நான் சொன்னேன் சார் இது தப்பாக சார்ன்னு கேட்டார் நான் சொன்னேன் அது உங்கள் இஷ்டம் நீங்கள் பண்ணுறது பண்ணாதது உங்கள் இஷ்டம் ஆனால் நீங்கள் நீங்கள் இந்த சொன்னதை நினச்ச திடீர்னு நான் ரொம்ப வியந்தேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் உங்களை நீங்கள் மேம்படுத்துறதுக்கு சில ஐடியா வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் ஆனால் அதில் மற்றவங்களுக்கு சங்கடம் கொடுக்காமல் பண்ணலைன்னா ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி சொன்ன இந்த குட்டி ஸ்டோரி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் தப்பு இது சரி சரியானது மட்டும் பண்ணுங்கள் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும்